வணக்கம். இப்போது சொத்தின் உண்மையான உரிமையாளர் இருக்கார், திடீர்னு ஒரு மூன்றாவது நபர் வந்து அந்த சொத்தின் உண்மையான உரிமையாளரிடம் இருக்கக்கூடிய அந்த சொத்தை போலியாக பத்திரப்பதிவு செய்ய முயற்சி செய்கிறாருன்னு வச்சுக்குவோம். அந்த சமயத்தில் சொத்தின் உண்மையான உரிமையாளர் எப்படி போயிட்டு சார்பதிவாளர் அலுவலகத்தில் தடை மனு இந்த மூன்றாவது நபர் தன்னுடைய சொத்தை பத்திரப்பதிவு செய்ய முயற்சி செய்கிறார், அதை தடுப்பதற்கு தடை மனு எப்படி வந்து சார்பதிவாளர் அலுவலகத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பதிவுத்துறை வந்து ஒரு சுற்றறிக்கையை ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. அந்த சுற்றறிக்கையை தற்சமயம் பார்ப்போம் வாங்க. இந்த சுற்றறிக்கை வந்து 2018 பதிவுத்துறை கொடுத்த சுற்றறிக்கை. இதில் பொருள் பாருங்கள், ஆவணப்பதிவுக்கு ஆட்சேபனைகள், அதில் வந்து தடை மனு அளிப்பவர் சொத்து தன்னுடையது என்பதற்கான ஆதாரங்களை சமர்ப்பித்தல், ஆதாரம் இல்லாத தடை மனுவை நிராகரித்தல் தொடர்பாக. ஸோ ஆதாரம் இல்லாமல் நீங்கள் தடை மனு கொடுத்தீங்க அப்படின்னா அதை நிராகரித்திடுவாங்க அப்படிங்கிறது தான் பொருள். உள்ளக்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் வாங்க. ஒருவர் தாக்கல் செய்யும் ஆவணப்பதிவு குறித்து ஏற்கனவே தடை மனு அளிக்கப்பட்டு தடை மனுதாரர் சொத்து தன்னுடையது என்பதற்கான ஆதாரங்களை தெளிவாக சமர்ப்பித்து இருந்தால் அச்சொத்து குறித்து வேறு ஒருவரால் ஆவணம் தாக்கல் செய்யப்படும் போது இருவரையும் விசாரித்து சொத்தின் உரிமை குறித்து சார்பதிவாளர் மனநிறைவு அடைந்து விசாரணையின் முடிவினை வெளியிட்ட பின்னரே பதிவு மேற்கொள்ளப்பட வேண்டும். இந்நிகழ்வில் சொத்துரிமை ஐயமர நிரூபிக்கப்படவில்லை எனில் பதிவு மறுக்கப்பட்டு ஆவணம் திருப்பி அளிக்கப்பட வேண்டும். இதனை கட்சிக்காரர் ஒருவரை ஒருவர் பழிவாங்கும் கருவியாக மாற்றிட சார்பதிவாளர் அனுமதிக்க கூடாது. விசாரணை விரைவாகவும் சுருக்கமாகவும் இருக்க வேண்டும். விசாரணை என்ற பெயரில் தாமதம் செய்வது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கண்ட சுற்றறிக்கையின்படி செயல்படாமல் உரிய ஆதாரங்கள் ஏதுமின்றி அளிக்கப்படும் தடை மனுக்களையும் சார்பதிவகங்களில் அனுமதித்து உண்மையான சொத்தின் உரிமைதாரரால் தாக்கல் செய்யப்படும் ஆவணங்களையும் பதிவு செய்யாமல் மறுப்பதாக பெருமளவு புகார்கள் இவ்வலுவலகத்தில் பெறப்படுகின்றன. உரிய ஆதாரங்களின்றி அனுப்பப்படும் அல்லது நேரில் அளிக்கப்படும் தடை மனுக்களை ஏற்பது சொத்தின் உண்மையான உரிமைதாரருக்கு வீண் அலைச்சலையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்துவதாகும். இப்போது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே பார்வை 2 சொல்லப்பட்ட தடை மனு பற்றிய 2010 வழங்கப்பட்ட சுற்றறிக்கை. இப்போ 2018 வழங்கப்பட்ட சுற்றறிக்கையை பார்ப்போம். அதை கீழே சொல்லியிருக்காங்க, இதனை தவிர்க்கும் பொருட்டு கீழ்கண்டவாறு உரிய அறிவுரைகள் வழங்கப்படுகின்றன. இந்த அறிவுரைகள் தான் 2018 தடை மனு பற்றிய சுற்றறிக்கை. சரிவாங்க பார்ப்போம். கீழ்கண்ட உரிய ஆதாரங்களுடன் அளிக்கப்படும் தடை மனுக்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தடை மனு அளிக்கும் நபர் அவரது பெயரில் கிரயம் பெற்ற அல்லது சொத்து பெறப்பட்ட ஆவண நகல் தடை மனுவுடன் இணைக்கப்பட வேண்டும். உங்கள் சொத்து பத்திரத்தினுடைய நகலை வந்து தடை மனுவோட கட்டாயம் இணைத்து கொடுக்கணும். தடை மனு அளிக்கும் சமயம் அசல் ஆவணம் பதிவு அலுவலரிடம் சரிபார்க்க ஒப்படைக்கப்பட வேண்டும். வேறு நபரின் பெயரில் ஆவணம் இருக்கும் நிகழ்வில் அவரிடமிருந்து தடை மனு அளிக்கும் நபருக்கு அச்சொத்து எவ்வாறு பாத்தியப்பட்டது என்ற விவரம் கட்டாயம் இணைக்கப்பட வேண்டும். இறப்பு சான்று, வாரிசு சான்று போன்றவை, அதாவது உங்கள் அப்பா பேர்லேயோ தாத்தா பேர்லேயோ பாட்டி பேர்லேயோ சொத்து பத்திரம் இருக்கும், அந்த சொத்தை நீங்கள் பாதுகாப்பதற்காக ஒரு தடை மனு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் இறப்பு சான்றிதழ் இல்லைனா வாரிசு சான்றிதழ் நகல் இணைத்து கொடுக்கணும். தடை மனு அளிக்கும் நபர் அவரது பெயரில் உள்ள பட்டா நகல் தடை மனுவுடன் இணைக்கப்பட வேண்டும். சில பேர்ட்ட பத்திரம் இருக்காது, பட்டா மட்டுமே அவங்கள்ட்ட இருக்கும். பட்டா உங்கள்கிட்ட இருக்குது, உங்கள் சொத்தை வந்து வேறு ஒருவர் போலியாக பத்திரப்பதிவு செய்ய முயற்சி செய்கிறாரு அப்படின்னா நீங்கள் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் தடை மனு கொடுக்கும்போது தடை மனுவுடன் பட்டாவோட ஒரு நகலையும் இணைத்து கொடுக்கணும். பதிவு அலுவலர் தமிழ் நிலம் தரவுடன் பட்டா நகலை ஒப்பிட்டு சரிபார்க்க வேண்டும். வேறு நபரின் பெயரில் பட்டா இருக்கும் நிகழ்வில் அவரிடமிருந்து தடை மனு அளிக்கும் நபருக்கு அச்சொத்து எவ்வாறு பாத்தியப்பட்டது என்ற விவரம் கட்டாயம் இணைக்கப்பட வேண்டும். இறப்பு சான்று, வாரிசு சான்று போன்றவை, அதாவது உங்கள் குடும்ப சொத்தை வேறு ஒருவர் பத்திரப்பதிவு செய்ய முயற்சி செய்கிறார், உங்கள் அப்பாவுடைய ப்ராப்பர்ட்டி இல்லை உங்கள் அம்மாவுடைய ப்ராப்பர்ட்டி இல்லை தாத்தா பாட்டியுடைய ப்ராப்பர்ட்டி, அவங்க பேரில் தான் பட்டா இருக்குது, அதுக்கு நீங்கள் தடை மனு கொடுக்க முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா வேறு ஒருவர் பத்திரப்பதிவு செய்ய விடாமல் நீங்கள் தடை மனு கொடுக்க முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சொத்து எவ்வாறு பாத்தியப்பட்டது என்பதற்கான ஒரு ஆவணம் இணைத்து தடங்கல் மனு கொடுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து வாரிசு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ் இது போன்ற ஆவணங்களை இணைத்து கொடுக்கணும். 1/12/2012 விற்பனை உடன்படிக்கை ஆவணங்கள் பதிவு செய்யப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஆகவே பதிவு செய்யப்படாத விற்பனை உடன்படிக்கை ஆவணங்கள் அல்லது
ஆவணங்களின் நகலை அளித்து அதன் மூலம் தனக்கு உரிமை ஏற்பட்டுள்ளது என்று அளிக்கப்படும் தடைமனுக்கள் ஏற்கப்படக்கூடாது எனவும் தெரிவிக்கப்படுகிறது. மேற்கண்ட ஆதாரங்கள் ஏதுமின்றி தடைமனு பெறப்பட்டால் அதனை ஏற்காமல் உரிய ஆதாரங்களுடன் தாக்கல் செய்ய கோரி தடைமனுவை உடன் திருப்பி அளிக்க வேண்டும் என தெரிவிக்கப்படுகிறது. மேலும் அச்சொத்து குறித்த ஆவணம் வேறு ஒரு உரிய நபரால் தாக்கல் செய்யப்படும் நிகழ்வில் அவ்வாவணம் பதிவு சட்டம் 1908 அரசாணை மற்றும் பதிவுத்துறை தலைவர் சுற்றறிக்கைகள் ஆணைகளுக்கு உட்பட்டு இருக்கும் நிகழ்வில் விதிகளுக்குட்பட்டு ஆவணப்பதிவு மேற்கொள்ளப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறது. இவ்வாறு உரிய நபர்களால் தாக்கல் செய்யப்படும் ஆவணங்களை பதிவு செய்யாமல் ஆதாரம் ஏதுமின்றி பெறப்பட்ட தடைமனுவை காரணம் காட்டி நிராகரிக்கும் நிகழ்வுகள் கண்டறியப்படின் சம்பந்தப்பட்ட பதிவு அலுவலர் மீது தமிழ்நாடு குடிமை பணி ஒழுங்கு மற்றும் மேல்முறையீடு விதிகளின் கீழ் கடும் ஒழுங்கு நடவடிக்கை தொடரப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த சுற்றறிக்கை பதிவு சட்டம் 1908 படி பிரிவு 69(1)(j) இன் கீழ் வழங்கப்பட்ட அதிகாரங்களை கொண்டு பிறப்பிக்கப்படுகிறது எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த சுற்றறிக்கையை வந்து பதிவுத்துறை தலைவர் கொடுத்திருக்கிறார். இதுதான் இன்றைய தகவல். நன்றி, வணக்கம்.